ரொம்ப முக்கியம். பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறது இல்ல, வாக்கப்பட்டு போன இடத்துக்கு ஏத்த மாதிரி மைண்ட மாத்துறது. நான் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இதை பிரசங்கம் பண்றேன், நீங்க ஒரு ராஜாதி ராஜாவை கல்யாணம் பண்ணி மனவாட்டியா வந்திருக்கிறீங்க, ராஜ்யத்தின் மனநிலை உடையவர்களா இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. என்ன சொல்றேன், நீங்க ராஜ்யத்தில் இருப்பீர்கள் என்றால் ராஜ்யத்தின் மனநிலையுடையவர்களா இருக்க வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பைபிள் சொல்லுது, நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ தன் மானத்தை காப்பாள், மானத்தை நடுரோட்டு கொண்டு வர மாட்டாளாம். அவ என்ன செய்வாளாம், அந்த நல்லொழுக்கம் என்பது ராஜ்யத்தின் மனநிலை. ரொம்ப முக்கியம். பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போறது இல்ல, வாக்கப்பட்டு போன இடத்துக்கு ஏத்த மாதிரி மைண்ட மாத்துறது. நான் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இதை பிரசங்கம் பண்றேன், நீங்க ஒரு ராஜாதி ராஜாவை கல்யாணம் பண்ணி மனவாட்டியா வந்திருக்கிறீங்க, ராஜ்யத்தின் மனநிலை உடையவர்களா இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. மன்னிப்பதிலே ராஜாவை போல இருங்கள், ராஜாவை போல இருங்க. மன்னிக்கிறதுல பத்து காசுக்கு வன்மம் வச்சிருக்கவன பாத்திருக்கீங்களா, நூறு ரூபாய்க்கு வன்மம் வச்சிருக்கவன பாத்திருக்கீங்களா? அது தருத்திர மனநிலையை குறிப்பது. மன்னிக்க முடியாதவர்கள் தருத்திரர்கள், ராஜ்யத்தின் புத்திரர்கள் அல்ல. ஆனால் ராஜ்யத்தின் மனநிலையோ அது வேறு விதமாக இருக்கிறது. அது நம்மை மன்னிக்க அழைக்கிறது. என் அருமை மகனே மகளே, நீ ராஜ்யத்தின் மனநிலையில் தயாளமாய் மன்னிப்பாயாக. ராஜ்யத்தின் மனநிலையில பணத்தை கையாளும் போது ராஜ்யத்தின் மனநிலையை கையாளுவாயாக. கொடுப்பதிலே ராஜ்யத்தின் மனநிலையை கொடுப்பாயாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறீர்கள், ஆகவே ராஜ்யத்தின் மனநிலையுடையவர்களாக இருங்கள். இன்னைக்கு போகும்போது ஆண்டவரே என் மனநிலை ராஜ்யத்தின் மனநிலையா இருக்கும் சொல்லி ஜோம் பண்ணிட்டு போங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். சில விஷயங்களுக்கு பெரிய லெவலுக்கு போனீங்கன்னா பெரிய லெவல்ல இருக்கும் செலவு. அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது? சில இடங்கள்ல கரண்ட் பில்லு மாத்திரமே எத்தனையோ லட்சங்கள் கொடுக்குறாங்களாம், கோடிகள்ல கரண்ட் பில்லு கட்டணும்லாம் இருக்கிறாங்க. ஒரு உலகத்துல இருக்கவன அந்த ராஜ்யத்தின் மனநிலையில இருக்கிறான். நீங்களும் ராஜ்யத்தின் மனநிலையா இருங்க. நஷ்டம்னா நஷ்டமே கிடையாது, லாபம் ஆயிரும். டோன்ட் வரி, ராஜாவை போல் இருங்கள். கை தட்டுங்க ஒருத்தவர். ஆமே. நீங்க அடுத்து மேல 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 வரும்போது உங்க மைண்ட் மட்டும் கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன், ஹிட்லர் ஆயிருவீங்க. யா, உங்க மைண்டும் மேல வரணும். நூறு ரூபாய் கைக்கு வரும்போது பத்து ரூபாய் இருபது ரூபாய் கணக்கு பார்க்காத, ஆயிரம் ரூபாய் கணக்கு போது நூறு ரூபாய் கணக்கு பார்க்காத. அமெரிக்கால உட்கார்ந்து இருக்கிறது முக்கியம் இல்ல, அமெரிக்கனா வாழணும். இந்தியனா உட்காந்துக்கிட்டு ஒரே ஆளுக்கு இவ்வளவு காணிக்கையா, ஒரு பத்து பேருக்கு பிரிச்சு அனுப்பலாமே என்கிற தருத்திர மனநிலை வரக்கூடாது. அப்ப நான் சொல்றேன், ஒரே ஆளுக்கு ஒன்றரை மணி நேரம் மெசேஜா, முதல் பத்து நிமிஷத்தை மட்டும் கேட்டு போயிரு, நீ கொடுக்குற காணிக்கைக்கு அவ்வளவுதான். எந்த நாட்டில் இருக்குமோ அந்த நாட்டில் இருக்கிறவங்களை அண்ணாந்து பார்க்கணும். என்ன அது, கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிப்பார். எஸ், மே காட் பிளஸ் யூ. இந்த அடுத்த வாரம் நீங்க திரும்பி வர்றதுக்குள்ள உங்க மைண்ட்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் தன் கை திறமையினால் அவர்களை மேய்த்தான். இந்த வசனத்தின்படி நீ சொன்ன வார்த்தைகளை நீ கொடுத்த கிருபையின் அடிப்படையில் நான் பிரசங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய ஒரே நோக்கம், ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிற என்னுடைய பிள்ளைகள் ராஜ்யத்தின் மனநிலையுடையவர்களாக இருக்கும்படிக்கு பரிசுத்தாவியானவர் வேலை செய்வாராக. என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் எல்லோரையும் ஐஸ்வர்யத்திலும் மன்னிப்பதிலும் கொடுப்பதிலும் ராஜாவாகிய உம்மை போலவே இந்த பூமியிலே நாங்களும் ராஜ்யத்தின் மனநிலையோடையவர்களாக இருக்க கிருபை செய்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.